இந்த வீடியோவை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாஸ் நம்பர் ஒன் டீலர். திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து இப்போ சமூக செயற்பாடெல்லாம் பார்க்குறோம், பள்ளி நாட்களில் எப்படி இருந்தாங்க? இல்லை, பள்ளி நாட்களில் இப்போ மூல மாணவனாக இருக்கக்கூடிய முதல் போராட்டம் பள்ளியிலே ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி எப்படி இருந்தீங்க? இல்லைங்க, அது வந்து அந்த சமயத்தில் வந்து அரசியல் விவாதம்ங்கிறது பள்ளிக்கூடத்துலேயும் நடந்திருக்குது. சரி, பள்ளிக்கூடத்தில் வாசிக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு இருந்திருக்கிறாங்க. 11வது 12வது படிக்கும் பொழுதும் அரசியல் புத்தகங்கள் வந்து விவாதத்துக்குள்ளே வந்திருக்குது, அது வாசிச்சிருக்கோம், பேசியிருக்கோம், அது குறித்து விவாதம் பண்ணியிருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் அப்போ வந்து எங்களுடைய தேர்வு முறைக்கு எதிராக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம், நாங்கள் 10 நாள் ஸ்ட்ரைக் நடத்தினோம். நாங்கள் அப்போது அரசியலை பற்றியான, சமூகத்தை பற்றியான கவனம் இருந்தது. அப்போ வந்து அரசியல் இயக்கம் அப்படிங்கிறது வந்து பள்ளிக்கூடம் வரைக்குமே இருந்த ஒன்று கட்டமைப்புகள்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அது எங்களுடைய சீனியர்ஸ் பேசியிருப்பாங்க, சரி, என் நண்பர்கள் பேசுவாங்க. திருமுருகன் காந்தி இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்க புத்தகங்கள், இப்போ வரலாற்று புத்தகங்கள்னு எடுத்துட்டோம்னால் வந்து காலனியாதிக்க காலத்தில் நடந்த பல்வேறு நகர்வுகள் குறித்தான வரலாறுகள், அதை பற்றியான புத்தகங்கள் படிக்கிறோம். அப்புறம் வந்து சமூகம் சார்ந்துனா இங்கே இருக்கக்கூடிய சாதிய படிநிலைகள் குறித்தான விவாதங்கள், அதை குறித்தான ஆய்வு கட்டுரைகள், புத்தகங்கள், குற்றப்பரம்பரை வரலாறு, இங்கே அருந்ததியினர் பற்றியான ஆய்வு புத்தகங்கள், அப்புறம் தமிழர்களுடைய மெய்யியல் சம்பந்தமான, தமிழர்கள்னால தனித்த தத்துவம் கொண்டவர்கள் சொல்கிறோம் நம்ம, ஆரியம் வேறு, தமிழர்கள் வேறு அப்படின்னு சொல்கிறோம். தமிழர்களுக்கான தத்துவ மரபுகள் பற்றி நெடுஞ்சலன் ஐயாவுடைய புத்தகங்கள் இருக்குது, அந்த புத்தகங்களை பற்றியான வாசிப்புகள் இருக்குது. இது தவிர பொருளாதார ரீதியாக வரக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள், சரி, அது குறித்தான வாசிப்புகள் எப்போவுமே இருக்கக்கூடிய அதுக்கான புத்தகங்கள். உங்களோட ஷெல்ஃபை எப்போவுமே அலங்கரிச்சுட்டு இருக்க சில புத்தகங்கள், எப்போவுமே இந்த ஷெல்ஃபில் இந்த புத்தகம் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு 4 புத்தகங்கள். அப்படிலாம் எனக்கு ஷெல்ஃபே கிடையாதுங்க, புக் படிக்கிற ஷெல்ஃப் ஷெல்ஃபெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. புத்தகம் எங்கே வேணுமோ அங்கே வச்சுருப்போம், அங்கேருந்து அப்படி எடுத்து படிச்சுட்டு இருக்கிறதா ஷெல்ஃபுன்னு நாங்கள் வந்து வச்சுக்கிறேன். அதிகமாக ரசித்து பார்க்கக்கூடிய படங்களோட ஜானர் என்ன, என்ன படமாக வேணா இருக்கும்? ஒரு ஆல்டர்னேட்டிவ் மூவி, சீரியஸில் சீரியஸான படங்கள், அரசியல் தன்மை, சமூகத்தன்மை வாய்ந்தது, இது வந்து எனக்கு ஓரளவுக்கு விருப்பம் உள்ள படங்கள் அது. அதை நான் பார்ப்பேன், நான் அதில் வாய்ப்பு கிடைச்சா பார்க்கக்கூடிய நான் பார்த்துருவாரு. ஓகே, புத்தகம் வாசிப்பதை தாண்டி மக்களுக்கான போராட்டங்கள் தாண்டி வேறு என்ன விஷயங்களில் திருமுருகன் காந்தி ஆர்வம் அதிகம்னா வேறு என்ன விஷயங்கள்? இலக்கியம் ஆர்வம் உண்டுங்க, திரைப்படத்தை பற்றியான ஒரு பார்வை, அது பற்றின விருப்பங்கள் உண்டு, அதை கவனிக்க, அதனுடைய திரைக்கதை பற்றியான ஒரு ஆர்வம், அது பற்றியான ஒரு படத்தை இயக்குவதை பற்றியான விருப்பம், இதெல்லாமே எனக்கு இருக்கக்கூடிய நபர் தான். படைப்பு இயக்க சம்பந்தமான ஒரு ஆர்வம் உடைய பிடிச்ச இசை அல்லது இந்த நேரங்களில் இந்த பாடல்கள் கேட்கறது பிடிக்கும்னா யாரோட இசை பிடிக்கும்? இளையராஜா பாடம் தாங்க, அதில் இளையராஜா பாடலாம் இப்போ தினம் தினம் இளையராஜா பாடல் தான். ஓகே, இன்னும் 2 க்வெஸ்சன் ஃபேண்டசி க்வெஸ்சன் தான் இருக்குது. உங்ககிட்ட இப்போ வந்து ஒரு பவர் வருது, அந்த பவர் மூலமாக 2 பேருக்கு உயிர் கொடுக்க முடியும்னா யாருக்கு உயிர் கொடுப்பீங்க? உயிர் கொடுக்கறத பற்றி சொல்கிறீங்க, பெரியார் முதல் சாய்ஸ், 2வது கனல் பால்ராஜ். நீங்கள் உங்களோட அம்மா கிட்ட மிகப்பெரிய அன்பு கொண்டு வரலாம் வரல, ஏன் உங்கள் அம்மா பேரை இன்க்ளூட் பண்ணலங்க இதுலங்க? உங்களுடைய உயிர் கொடுக்க நபர்களில் என் அம்மா பேரை இன்க்ளூட் பண்ணுங்க. இல்லை, அப்படி நான் பண்ணலை உங்களுக்கு. எனக்கு என்னென்னா, திருமுருகன் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னோடய பேர் திருமுருகன் தான் சொல்லிட்டு இருந்தது. இந்த மெயிலில் போகும்பொழுது வந்து நம்ம சர்நேம் போடுறப்ப வந்து அப்பா பேரை போட்டிருப்பாங்களே, காந்தி, நம்ம ஜாதி பேர் கேட்போம், நம்ம அப்பா பேரை போடுவோம். இப்போ மெயில் போகும்பொழுது திருமுருகன் காந்தின்னு போவோம், அது பார்க்கும் பொழுது அதை வந்து பேராக வந்து பேச ஆரம்பித்தது தான். அது வந்து திருமுருகன் காந்தியாக வந்து நடக்கணும், இது நான் உருவாக்குனதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே திருமுருகன் காந்தியாக சொல்கிறாங்க. அம்மா பேரும் வந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். இல்லை இல்லை, அம்மா மேலே மிகப்பெரிய அன்பு உள்ளவராக நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் அன்பு வேணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் இருக்கேன். இந்த 2 பேருக்கு உயிர் கொடுக்கறதில்ல அம்மா பேரை இன்க்ளூட் பண்ணலையே, அதான் இல்லை, இந்த பேர் நானாக சேர்த்தது இல்லை, அது அப்படியே ஒன்று வந்து. ஏன்னா என்னுடைய பெண்ணுக்கு வந்து, என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் எங்கள் 2 பேர்த்து பேர் இனிஷியலோட தான் குழந்தைக்கு பேர் வச்சுருக்கேன். சரி சரி, அம்மா அப்பா பேர் 2 பேர்த்தோட இனிஷியலும் அதில் இருக்குது. ஏன்னா நான் குழந்தையாக இருந்தப்ப எனக்கு தெரிஞ்சுதான் நான் வச்சிருப்பேன் நான், அப்படி நடக்கல வேற ஒன்றும். அதே மாதிரி இப்போ இருக்க யாரோ ஒரு நபருக்கு வந்து உங்களோட ஆயிலும் சேர்த்து இன்னொருத்தரோட ஆயிலும் சேர்த்து கொடுக்கலான்னா யாரு கொடுப்பீங்க? என்னோடய அப்பாவுக்கு. அப்பாவுக்கு, ஓகே. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ இருக்க சூழ்நிலை பார்க்கும்போது நீ யாரடா கோமாளி வாண்டடாக வந்து ஏறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிற எல்லாம் யாருக்கு போகிறதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்க. பரவாயில்ல, லிஸ்ட்டு சொல்லுங்கள். பரவாயில்ல, ரஜினியை சொல்லலாம், கமலை சொல்லலாம,
ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் இந்த இதாக இருக்கிற மேலே கூத்தாடிகள் ஏறதான் வந்து எல்லாருமே கோமாளி தான், கோமாளிகள் தான். ரொம்ப நன்றி. யூடியூப் ஆப்பில் பிகேன்வுட் டிவின்னு சர்ச் பண்ணுங்கள், பிகேன்வுட் டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். இந்த ரெண்டு ஏன் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேர்த்துக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை சொல்கிறது புரியுதா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர்.